அப்பா, எங்கேயோ விலகியிருந்தா கூட பெரிய வேதனையா இருக்காது. ஆனா கூடவே இருந்துட்டு முகம் கொடுத்து பேசாம கண்டுக்காம இருக்கிறதுல வர வேதனை ரொம்ப ரொம்ப அதிகப்பா. சுத்தி வளைச்சு பேசாம என்ன சொல்ல வரியோ நேரடியா சொல்லு. இல்லப்பா, எனக்கு உங்க கோவத்தோட அடர்த்தியும் தெரியும், பாசத்தோட ஆழமும் தெரியும். ஆனா ஐஸ்வர்யா உங்க பாசத்தை மட்டுமே பார்த்து பழகினவாப்பா. எல்லாரும் போய் போய் அவகிட்ட சந்தோஷமா பேசினாலும் அவ சந்தோஷமா சிரிச்சு நடக்கணும்னா உங்க அரவணைப்பும் ஆசீர்வாதமும் அவளுக்கு தேவைப்படுதுப்பா. நீங்க எல்லாத்தையுமே கடந்து வந்தவங்க, உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை. சூர்யா பா, மனசு திருந்தி வீட்டுக்கு வந்ததோட அவன் நிக்கலப்பா. ஓடி போய் சந்திரவை பார்த்து எல்லா விவரங்களையும் எடுத்து சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்துடணும்னு கட்டாயப்படுத்திட்டு வந்திருக்கா. கூடி நிக்கணும்னு ஆசைப்படுறாப்பா, அதுக்கு நீங்க கூட நிக்கணும். சந்திரவும் வந்துட்டா அவ மட்டும் மனசு கஷ்டத்தோட சுத்தணுமாப்பா. ப்ளீஸ்பா. ஒரு நிமிஷம் இருங்க பொன்னி, இப்படி வா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கு. தெரிஞ்சு செஞ்சனா தெரியாம செஞ்சனான்னு எனக்கு சத்தியமா தெரியலப்பா. ஆனா செஞ்சது கண்டிப்பா பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன்பா. கடைசியில ரொம்ப கெட்டவனாவே ஆயிட்டேன், என்னோட ஐஸ்வர்யமே இவதான்ப்பா. இவ இந்த வீட்டை விட்டு போன உடனே இந்த வீட்டோட ஐஸ்வர்யம் எல்லாம் போயிடுச்சோன்னு நினைச்சேன். அதான் இப்ப வந்துட்டீங்கல்ல, இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்ன இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு நாள் தேவைப்பட்டுச்சு, அவ்வளோதான். சரி, இனிமே நாம யாரும் தேவைப்பட மாட்டோம். அண்ணி, நான் முன்னாடியே சொன்னேன்ல, பொண்ணும் அப்பாவும் சேர்ந்தாச்சு, அவ்வளோதான். மா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரி, டே சூர்யா, சந்திரு ஃபோன் பண்ணியிருந்தான்,
இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்களாம். எதுக்கு வந்தீங்க? உள்ள வராதீங்க. என்னங்க? இதுக்கு தான் நான் அதை சொன்னேன். பயந்துட்டீங்கல்ல? ரொம்ப பயந்துட்டேன். ரெண்டு பேர் உள்ள வாங்கப்பா. வாங்க 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 வாங்க. வாஷ்வேதா வாங்க வாங்க வாங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆ, நல்லா இருக்கு, நல்லா இருங்க. இந்திரிமா நினைச்சா வெளிய போவாங்க, உள்ள வருவாங்க. பெரியவங்களோட சண்டையில நான் என்ன பண்ண? என்ன கூட அம்போன்னு விட்டுருவாங்களா? என்னைக்கா இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணு சேருவீங்கல்ல. அன்னைக்கு இத பத்தி பேசணும்னு இருந்த பேசிட்டேன். போடு. என்னடா சந்திரு இது? இல்ல சூர்யா, ஒவ்வொரு காலகட்டத்துல நம்ம நடந்துகிட்டத பத்தி நினைச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அன்னைக்கு இதே இடத்துல உன் கூட சண்டை போட்டதை நினைச்சு பார்த்தே. அதெல்லாம் வேண்டாம். இப்ப நம்ம சந்தோஷமா இருக்க நேரத்துல அதை பத்தி நினைக்க வேண்டாம்டா. சந்தோஷமா இருப்போம். ஸ்வேதா நீ சொல்லவே இல்ல. ஸ்வேதா வெக்கோலா படுற. ரெண்டு ஆளா இங்க இருந்து கோச்சுக்கிட்டு வெளியில போனீங்க, இப்ப மூணு ஆளா திரும்பி வந்திருக்கீங்க.